வணக்கம், குட் மார்னிங், ஆயுபவான். சோ இன்னைக்கு நாங்க என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்டு எடுக்கிறத பத்தி நிறைய பேருக்கு நிறைய கிளியர் கண்ணு வாரீங்க. சோ அதெல்லாம் என்னென்னு பார்க்க போறோம். அதெல்லாம் எப்படி செய்யறது, பாஸ்வேர்டு எடுக்கிற என்ன செய்யணும், எங்க போகணும், என்னென்ன தேவைன்றத கூட இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இதுக்கு முதல் வீடியோல பாத்தீங்கன்னா, நாங்க கிரீன் கார்டு டொட்ரி அப்படின்னா என்ன, அதுல அப்ளை பண்ணா அமெரிக்காவுக்கு போகலாமா, குடியுரிமை பெற்றுக் கொள்ளாமா அமெரிக்கால என்ன வீடியோ போட்டுருந்தாங்க. பார்க்காத ஆளுக்கு மேல ஐபன்ல உடனே கிளிக் பண்ணி பாருங்க, நீங்களும் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அதிக வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது. ஸோ இது இன்னும் ஓப்பன் ஆகல, இன்னொரு 1 மந்த்ல ஓப்பன் ஆகும். அப்பயும் நீங்க வந்து அப்ளிகேஷனை பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வின் பண்ற பட்சத்தில் நீங்க அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அதுக்கு நாங்க அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கட்டாயம் தேவை. அதாவது அப்ளை பண்ற முதல் ஆளுக்கு பாஸ்வேர்ட் கட்டாயம் தேவை. நீங்க வந்து கணவன் இல்ல மனைவியா இருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு பாஸ்வேர்ட் இருந்தாலும் போதும், உங்களோட ஃபேமிலியே ஃபுல்லாவே நீங்க வந்து அதுல அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வின் பண்ணக்கே நீங்க வந்து அமெரிக்காவே குடியுரிமை பெற்றுக்கொள்ளமா இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இப்பவே இல்லாதவங்க எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் எப்ப ஓபன் ஆகுதோ அண்டையில இருந்து எப்படியும் பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும், உங்களால் எடுக்கவே இல்லாத. இப்பவே பாத்தீங்கன்னா, நீங்க பாஸ்வேர்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மந்த் கிட்ட உங்களுக்கு வந்து செல்லும் நீங்க எடுக்கிறதுக்கு. அதாவது 1 டே ப்ரோசஸ் வேணுமெண்டா கூட நீங்க 1 மந்த்க்கு பிறகுதான் உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சோ ஒவ்வொன்றா பாப்பா என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு, நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு நாங்க பார்ப்போம். கட்டாயம் பாத்தீங்கன்னா NIC ஐடி வேணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களோட புகைப்படம் தெளிவானதா இருக்கணும். ஏன்னா சில அங்க பழைய புகைப்படங்கள் எடுத்து பழைய ஐசி வச்சிருப்பாங்க, அப்படி வச்சிருக்கணும். கட்டாயம் புது NIC-ஆ இருக்கணும். அதாவது உங்களோட படம் தெளிவானதா கிளியரா விளங்கக்கூடியமா இருக்கணும். சோ அது முக்கியமான ஒன்று. இல்ல உங்கள்கிட்ட வந்து ரினியூ பண்ண போறீங்க அப்படின்னு, உங்களோட பழைய பாஸ்வேர்டுக்குரிய கோப்பி இல்ல தொலைஞ்சிட்டு அப்படின்னு, பழைய பாஸ்வேர்டுக்குரிய கோப்பியை வந்து கட்டாயம் தேவை. அதையும் நீங்க வந்து தேவை ஏற்படும் வந்து உங்களுக்கு இந்த ரினியூ பண்ற செய்ய போறீங்க அன்றைக்கு உங்களுக்கு அது தேவைப்படும். தேவைன்னு அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும் கட்டாயம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கட்டாயம் தேவை. இது பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமும் நீங்க பிறப்பு சான்றிதழ் எடுத்தீங்கன்னா, அதாவது 6 மாசத்துக்கு உள்ள எடுக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழ் நீங்க ஒரு தரம் எடுத்தாலே போதும், அது உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் அது வந்து செல்லுபடி ஆகும். அதுல ஏதாவது மாற்றங்கள், பெயர் மாற்றங்கள், ஏதாவது மாற்றங்கள் செய்ய போறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புதுசா நீங்க அப்ளை பண்ணி எடுக்க வேண்டிய இருக்கும். முந்தி இருந்த மாதிரி 6 மாதத்துக்கு உட்பட்ட பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் தேவை என்று இப்போது இல்லை. நீங்க அப்ளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரவும் மாட்டாங்க. தேவை ஏற்படும் மாற்றங்கள் நடக்க போதுன்னா மட்டும்தான் நீங்க வந்து அந்த புதுசா பிறப்பு சான்றிதழ் எடுக்கணும். மற்றபடி நீங்க எடுத்து வைத்ததே உங்களுக்கு லைஃப் லாங் பயன்படுத்தக்கூடியமா இருக்கும். இதை விட முக்கியமானது உங்களுடைய பாஸ்வேர்ட் சைட் போட்டோ. இந்த பாஸ்வேர்ட் சைட் போட்டோ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் எடுக்க இயலாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்த வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த போட்டோ ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க போட்டோ எடுக்க முடியுமா இருக்கும். இதெல்லாம் எங்க பாக்கணும்னா கீழே லிங்க்ல கொடுக்குறவங்களுக்கு வந்து அதுல போய் நீங்க இந்த இடத்துல எந்த போட்டோ ஸ்டுடியோ வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கும். இல்ல நீங்க அவங்க கேட்டாலும் சொல்லுவாங்க உங்கள்ட்ட அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டோ எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓ பண்ணாங்க நீங்க எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன்லைன்ல வந்துட்டு. ஸோ வந்து அவங்க வந்து போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பரோட தருவாங்க, ரெஃபரன் நம்பரோட தருவாங்க. அதைத்தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணி நீங்க போடுவீங்க. போட்டோ வச்சு நேரடியாக அங்கே போயிடும். ஸோ கட்டாயம் அந்த போட்டோ ஸ்டுடியோல மட்டும்தான் நீங்க போட்டோ எடுக்கலாம். வேற எங்க எடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. நீங்க அப்பாயின்மெண்ட் கூட பண்ணிடலாம். அப்பாயின்மெண்ட் கட்டாயம் கேட்பாங்க, ரெஃபரன் நம்பர் கட்டாயம் கேட்பாங்க. விளையாட்டுகள் அதை போய் நாங்க எடுக்கிற சில சில ரீல்ஸ்கள், சில சில வீடியோஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல போட்டு இருக்கோம். அதுபோல டிராவலிங், ஃபுட் பிளாக், எல்லா விஷயமும் அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைய பற்றிய குட்டி விஷயங்கள் நிறைய வருது, அதுக்கு மெடிக்கல் சம்பந்தமான நிறைய வருது. எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ லிங்க் கீழே மேல கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன். அந்த சேனல பேர் பாத்தீங்கன்னா ரியா மெராக்கல் அப்படின்ற பேர்ல இருக்குது. ஸோ மறக்காம அதையும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட குட்டையும் சுட்டி பிள்ளை இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடியோ காட்டுங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் போட்டு வரோம். எல்லாம் நிறைய லைக் வந்து வந்துருக்குது, அதே மாதிரி நிறைய பேர் பிடிச்சு கொண்டிருக்குது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காம ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லயே பாருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஆபீஸுக்கு நீங்க போறதுக்கு முதல் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கட்டாயம் ஒன்னைல பாத்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிருக்கணும். நீங்க புக் பண்ற டைம்ல மட்டும்தான் நீங்க வந்து பாஸ்வேர்ட் ஆபீஸ்க்கு போய் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. நீங்க சரியா புக் பண்ண அந்த டைம்ல நீங்க போய் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும்.
இந்த பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா எங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கெட்டோஸ் பாத்தீங்கன்னா பத்திரம் மொழியில இருக்குது. நீங்க அங்க போயும் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இல்ல அப்படின்னா பிராந்தி நிலையங்கள் இருக்குது, மாத்திரம் இருக்குது, கண்டியில இருக்குது, அதே போல பவுனியா குருணாகல் இந்த இடங்கள்ல வந்து பிராந்தி நிலையங்கள் இருக்குது. அங்க போய் நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். வவுனியால பாத்தீங்கன்னா எப்ப ஒன் டே கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்க ஒன் டே சர்வீஸ் கூட வவுனியால எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. சோ இங்க நீங்க போய் உங்களுக்கு பாஸ்வேர்டு எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அங்க அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி பிக்ஸ் பண்றது, எப்படி ஃபில் பண்றது, என்ன மாதிரி நாங்க வந்து அடுத்த ஸ்டெப்ல பாப்போம். இதுல கீழே பாத்தீங்கன்னா லிங்க் ஒன்று கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள போவீங்களா. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட காட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எப்பப்ப நீங்க போய் பாஸ்வேர்டு எடுத்துக்கொள்ளலாம், போனீங்கன்னா எத்தனை மணிக்கு உள்ள நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு சின்ன ஒரு சார்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்வேர்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும். கூகுள் ஃபோம் ஆகும், சின்ன ஃபோம் ஆகி தான் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் டைப் பண்ணி, நீங்க வந்து ஒன் டே எடுக்க போறீங்களா இல்லாட்டி பாத்தீங்கன்னா நார்மல் சர்வீஸ் எடுக்க போறீங்களா கேட்டிருப்பாங்க. இதுல என்ன வித்தியாசம் ஒன் டேக்கு நார்மல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, ஒன் டே எடுக்க போறீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 15,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவே நார்மல் சர்வீஸ் அப்படின்னா நீங்க வந்து 3,500 பே பண்ணாலே போதும். ஆனா ஒன் டே பாத்தீங்கன்னா உடனே எடுத்துக்கொள்ளலாம். நார்மல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையெல்லாம் வரும். கிட்டத்தட்ட அது ஒரு மாச காலத்து கிட்ட எடுக்கும். உங்களுக்கு அவசரமா பாஸ்வேர்டு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஒன் டே எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ளே நார்மல் சர்வீஸ்ல போடலாம். இப்ப நீங்க வந்து பாஸ்வேர்டு அப்ளை பண்ணி நார்மல் சர்வீஸ்ல போட்டா கூட உங்களுக்கு நல்லா ஏன்னு பாத்தீங்கன்னா வார மாசம் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சோ அதுக்குள்ள உங்களுக்கு பாஸ்வேர்டும் வந்துடும். நீங்க வந்து 3,000 பே பண்ணி நீங்க வந்து உங்க பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. இதையும் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நார்மல் இது எடுக்கிறாங்க. அது எடுக்காம ஓல்ட் கண்ட்ரிக்குரிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லும். என்ன அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்க அப்ளிகேஷனை வந்து கிரீன் கார்டு ரொட்டில நீங்க வந்து ஃபில் பண்ணி கொள்ள முடியுமா இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா போட்டோ அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க போட்டோ ஸ்டுடியோ எடுத்தீங்க போட்டோ, அதுல ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கிறாங்க. சோ அந்த நம்பர் நீங்க இதுல கொடுக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த போட்டோ ஸ்டுடியோ எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கிடைக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நேம், உங்களோட நேம் கொடுக்கணும். அதே போல டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. சோ டேட் ஆஃப் பர்த் அதுக்கு கீழே கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட என்ஐசி நம்பர் கேட்டிருக்காங்க. சோ உங்களோட என்ஐசி நம்பரை கொடுக்கணும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு போயிருக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு புதுசா அந்த ஓப்பன் ஆகும், அப்பாயின்மெண்ட் டேட் அப்படின்னு போட்டு. இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை வருது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் டேட்டை கொடுக்க அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ளூலையும் போட்டிருப்பாங்க, லைட் ப்ளூலையும் போட்டிருப்பாங்க. லைட் ப்ளூல போட்டுருக்க நீங்க வந்து கிளிக் பண்ணவே இயலாது, டார்க் ப்ளூல போட்டுருக்க நீங்க கிளிக் பண்ணலாம். சோ அதை கிளிக் பண்ணிங்க பாத்தீங்கன்னா அந்த டேட்ல வந்து நீங்க கொடுத்த அந்த பிராஞ்சில வந்து அப்பாயின்மெண்ட் வந்து குறைவா இருக்குமா இருந்தா உங்களுக்கு வந்து அதுல செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். இல்ல அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரும் பாத்தீங்கன்னா, அதாவது அண்டை நாள் வந்து ஃபுல் ஆயிட்டு நீங்க வந்து வேறொரு நாளை வந்து தேர்வு செய்யோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து பொப்பப் ஆகும். அப்ப அந்த நாள்ல அந்த இடத்துல அந்த பிராந்திய நிலவரத்துல வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல், அப்ப நீங்க வந்து வேறொரு நாளை தான் செலக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட நீங்க 2 கிலோமீட்டர் தள்ளி வார டேட்டா செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு வந்து கட்டாயம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு கீழே இன்னொன்று ஓப்பன் ஆகும், புக்கிங் ஹவர்ஸ் ஓப்பன் ஆகும். சோ அதுல எந்த டைம் கேட்டிருப்பாங்க, அதுல மார்னிங் செஷன்ல பாத்தீங்கன்னா டைம் போட்டிருப்பாங்க, அதை நீங்க செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு கீழே திருப்பி வந்து அந்த டைம்ல எவ்வளவு எந்த டைம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 9:00 to 9:30 இல்ல 9:00 to 9:30 இல்ல 9:30 to 9:30 இல்ல 9:30 to 10:00 இப்படி டைம் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த டைம்ல வர முடியுமோ அந்த டைம்ல செலக்ட் பண்ணி போட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக் பண்றதுலாம் கொடுத்துருப்பாங்க, அதை டெக் பண்ணுங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்க இந்த சேவையை இத்தனை மணிக்கு தான் வரணும், முன்னாள் கூட பின்னாள் கூட, இதை நீங்க வந்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. டெக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணா போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தருவாங்க. சோ இதை நீங்க காட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அன்டைக்கு அந்த டைம்ல நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளும். ஒன் டேனா ஒன் டே எடுத்துக்கொள்ளலாம், இல்ல நார்மல் சர்வீஸ் நார்மல் சர்வீஸ்ல போட்டுக்கொள்ளுமா இருக்கும். கட்டாயம் இந்த ஆன்லைன் புக்கிங் தேவை. இந்த க்ரௌட் வரைய அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, இப்படி போட்டிருக்காங்க. சோ இதன் மூலம் நீங்க வந்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ல போய் நீங்க வந்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியான முறையிலேயே பாஸ்வேர்ட்ல நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இதை எடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து கிரீன் கார்டு ரொட்டிக்கு அப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். அப்ளை பண்ணி வின் பண்ண இடத்துல நீங்க அமெரிக்காவை போய் குடியுரிமை எடுக்கிறமே இருக்கும். இப்ப உங்களை உலகம் நினைக்கிறேன் இலங்கையிலிருந்து எப்படி பாஸ்வேர்டு எடுக்கிற அப்படின்ட்டு, இது சின்ன பிள்ளைகளுக்கா இருந்தாலும் நீங்க கட்டாயம் எடுக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு முந்தி தான் வந்து சின்ன பிள்ளை இருந்தா பாஸ்வேர்டு தேவையில்லைன்னு இருந்தது, கட்டாயம் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவைக்கு நீங்க வந்து கட்டாயம் ஒரு பாஸ்வேர்டு அவற்றை பேர் எடுத்தே ஆக வேண்டும்.
இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்மிங் வீடியோஸ்ல போடுறேன். இது உங்களுக்கு இப்போதைக்கு போதுமானதா இருக்குங்கிறீங்க, அவற்றி அப்ளை பண்றதுக்கு மற்ற வீடியோஸ்லையும் கம்மிங் வீடியோஸ்ல வரும் கட்டாயம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் இல்ல கேள்வி இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். இல்ல அப்படின்னா இதே போல இன்னொரு வீடியோல அந்த கமெண்ட் ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தி நான் கட்டாயம் போட்டு கொடுமையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, தயாராக கிரீங்கா ரொட்டியை பற்றி எல்லா விஷயம் வேற இருக்குது, அப்ளை பண்ணவும் போகணும். அவங்களும் இலங்கையில எப்படி பாஸ்வேர்டு எடுக்கிறது அப்படின்னு மீண்டும் சந்திக்கும் முறை உங்களுடைய நன்றி, வணக்கம்.